ஸ்ரீமதே ஹேமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆஸ்திகால் எல்லாரும் நவமணி மாலை பாசுரம் சேவிச்சுட்டு இருக்கோம். உபன்யாச ரீதியா இதுல வந்து பரசமுனிவன் வடிவு கொண்டு பகல்வரை துணித்தனை பணியவிசைகள் தசமுகம் தன் முடிகள் பார்த்தருத்தனை என்று ராமாவதாரம் வரைக்கும் நவமணி மாலை இரண்டாவது பாசுரத்தை நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். அடுத்த வரியானது படியும் உருவில் வருபிலம்ப அசுரனை தகர்த்தனை அப்படின்னு மங்களா சாஸ்திரம். இந்த ஆயர் சேரியிலே கிருஷ்ணன் பலராமன் எல்லாரும் ரொம்ப அற்புதமா அவருடைய வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருக்கா. ஆயர்குல சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து பெருமாளோட விளையாடிட்டு இருக்கா. அப்ப ஒரு நாள் அங்க விளம்பாசம் சென்ற பெரிய அரக்கன் எப்படியாவது ஸ்ரீகிருஷ்ணனை நம்ம வந்து சம்ஹாரம் பண்ணணும்னு எண்ணத்திலே வரான். பெருமாள் திருகால ஞானி இல்லையா, அதனால அவனை வருகிய பெருமாள் தெரிஞ்சொன்றே பெருமாள் விளம்பாசனை பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட பாப்பா எல்லாரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறார். பலராமன் பக்கம் ஒரு பத்து பேர், இந்த பக்கம் ஒரு பத்து பேர், கிருஷ்ணன் பக்கத்துல இந்த விளம்பாசனை வச்சுட்டார். எந்த கட்சி தோக்குறதோ அந்த கட்சி ஜெயிச்ச கட்சியை வந்து தன் முதுகில் எடுத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் ஓடணும்னு பிரதிஜை. அந்த இடத்துல அந்த மாதிரி பண்ணும்போது கிருஷ்ணன் விளையாடுறார், பலராமன் விளையாடுறார், எல்லாரும் விளையாடுறார். ஸ்ரீதாமன் ரிஷுபன் இவர் எல்லாருமே பலராமன் கட்சியில இருந்து ஜெயிச்சுடுறா. பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணன் எந்த கட்சியில இருக்கிறோ அவர் தோத்து போயிடுறார். எங்கன்னா பட்டிவர்ணம் என்ற ஒரு காட்டுக்குள் நடக்கிறது இது. அது வரைக்கும் வாழ தூக்கின் போனோம் அப்படின்ட்டு பிரதிஜை ஜெயிச்ச வாழ சரின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒருத்தரையும் தன்னை முதுகல தூக்கிக்கிறா. கிருஷ்ணன் ஒருத்தரை தூக்கிண்டார். இந்த பக்கம் பார்த்தா பலராமனை வந்து